Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு ஒரு நியூ வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நியூ கான்செப்ட்ல நம்ம கிச்சன் எப்படி ஸ்மார்ட்டா க்ளீனா சூப்பரா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 டிஃபரண்ட் வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படினா புது வகையான ஒரு டூல் தான் அதுவும். சோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படினு தெரியல. சோ நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சோ இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் எப்படி இது வந்து ரொம்ப கமி பிரைஸ்ல நம்ம வாங்கலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First, we will see the product in this tool. This is a dual salt and pepper grinder. This is used to use. This is a very classy stainless steel made with ceramic. So, it is very classy, very super quality, and weight. It is very fine powder. So, this is used to open it. So பாருங்க இப்படி ஓபன் பண்ணிக்கிட்டா இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து நம்ம பெப்பர் ஒரு பக்கம் ராக் salt அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டும் mix ஆகாது ஒரு பக்கம் வந்து பெப்பர் போட்டுக்கணும் இந்த பக்கம் ஓபன் பண்ணீங்க அப்படினா நம்ம வந்து salt அந்த மாதிரி போட்டுக்கலாம் சோ double side நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் சோ இது ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி மாடல் தான் சோ இந்த மாதிரி ஓபன் லிட் வந்து நல்லா ஓபன் பண்ற மாதிரி இருக்கு சோ இது வந்து இந்த மாதிரி நம்ம டில் பண்ணோம் அப்படினா வந்து கிரைண்ட் ஆகுது நல்லாவே ஃபைனா சோ இது மூலமா நம்ம கிரைண்ட் பண்ணி நம்ம ஈஸியா இத வந்து வெல்ல எடுத்துக்கலாம் இந்த மாதிரி salt and pepper ரெண்டுத்தியுமே சோ இந்த மாதிரி நம்ம குக்க பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம போய் உரல்ல இடிச்சு அந்த மாதிரி பெப்பர்லாம் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் டைம் எடுக்கும் சோ இந்த மாதிரி ஒரு டூல் இருந்துச்சு அப்படினா நமக்கு ஈஸியா வந்துட்டு நம்ம ஈஸியா கிரைண்ட் பண்ணிக்கலாம் சோ நம்ம எல்லா விதத்துக்கும் இது ரொம்ப யூஸ்புல்லாவே இருக்கு ரொம்ப கிளாசியாவும் ரொம்ப ஸ்பேஸும் அடைக்கல சோ அதனால இது ரொம்பவே நல்லா இருக்கு இந்த டூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோ இதோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத நான் ஸ்கிரீன்ல குடுக்குறேன் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் டூல் நம்ம பார்க்கலாம் இதுதான் செட் ஆஃப் 2 இதுமே ஒரு டவல் ஹேங்கிங் தான் இது கிச்சன்ல நம்ம யூஸ் பண்றது தான் சோ நம்ம வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிருப்போம் அப்படி நினைக்கிறேன் நம்ம வந்து நார்மலா வந்து நம்ம பாத்திரம் அந்த மாதிரி எடுக்கிறதுக்குலாம் நம்ம வந்து துணி வச்சிருப்போம் சோ அதுமே இது நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் இல்ல வந்து நம்ம கண்டிப்பா நம்ம கை மட்டும் துடைக்கிறதுக்கு ஒரு க்ளீனான டவல் இருந்துச்சு அதையும் நம்ம வந்துட்டு மேல கவுண்டர் டாப்லயே வச்சோம் அப்படினா அதுவும் கொஞ்சம் மெஸி ஆகும் அது மாதிரி இல்லாம நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல வந்துட்டு இந்த டவல் ஹேங்கிங்ல வந்து நம்ம போட்டுடோம் நம்ம கீழ கேபினட்ஸ் இருக்கும் இல்லையா கிச்சன்ல சோ அதுல வந்து நம்ம இந்த மாதிரி இத ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சோ இதுக்காக நம்ம ஆணி அதெல்லாம் அடிக்கணும் அவசியம் கிடையாது அந்த கேபினட்லயே நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கலாம் சோ மாட்டிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படினு வச்சா இது அப்படியே நின்னுட்டு இருக்கும் சோ அதுல வந்து நம்ம இந்த டவல வந்து ஹேங் பண்ணிக்கிட்டோம் அப்படினா சோ நம்ம கை துடைக்கிறதுக்கு நம்ம Dressல அந்த மாதிரி நம்ம ஈஸியா வந்து டக்குன நம்ம பண்ணிட்டு வந்து Dressல துடைச்சுடுவோம் அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி வந்து க்ளீனா நம்ம ஒரு டவல் இதல போட்டு வச்சிட்டோம் காட்டன் டவல் அப்படினா அழகு நம்ம வந்து அந்த சிங்க் கீழே நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படி ஹேங் பண்ணிட்டோம் அப்படினா அந்த கேபினட்ல அழகு நம்ம இதுலயே வந்து நம்ம துடைச்சுக்கலாம் நல்லா இது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் செட் ஆஃப் 2 இருக்கிறதுனால ரொம்பவே வந்து பிரைஸும் அஃபோர்டபிள் அப்படினா சொல்வேன் இது நம்ம கிச்சன்ல மட்டும் கிடையாது நம்ம வந்து வாஷ் பேஷன் இருக்கும் இல்லையா அதுல கூட அங்க மாட்டிக்கணும் அப்படினாலும் பண்ணிக்கலாம் இல்ல பாத்ரூம் அந்த மாதிரி வேணும் அப்படி இல்ல சோ அதுல கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ ப்ரஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ற டவல் அந்த மாதிரி கூட நம்ம இத செட் ஆஃப் 2 இருக்கதனால நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றேன் நான் இது ரொம்ப அஃபோர்டபிள் அப்படினா சொல்றேன் குவாலிட்டியும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சோ இந்த கேபினட்ஸ் இல்லாதவங்க கூட விண்டோ அந்த மாதிரி இல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வந்து நம்ம கிச்சன்ல இருக்கும் இல்லையா டூல்ஸ் அதுல கூட நீங்க இதலயாச்சும் பண்ணிக்கலாம் இது வந்து ஆணி அடிச்சு தான் ஹேங் பண்ணனும் அப்படிங்கற அவசியம் கிடையாது அதுக்காக தான் நான் இத எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இதுவுமே நல்ல ப்ராடக்ட் அப்படினா சொல்வேன் சோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாக்கலாம் இதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட் தான் இதுமே வந்து கிச்சன்ல நம்ம யூஸ் பண்றது தான் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க அடிக்கடி இப்ப ஆன்லைன்ல பாத்திருப்பீங்க Facebookல அந்த மாதிரி பாத்திருப்பீங்க சோ இது நான் வாங்கணும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் இது ரொம்ப யூஸ்புல்லான ப்ராடக்ட் ஆக்சுவலா இது வந்துட்டு நம்ம கிச்சன்ல வந்துட்டு சிங்க் பக்கத்துல வந்து ரொம்ப அந்த சோப்பு அந்த மாதிரி நம்ம டிஷ் வாஷர் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நிறைய வந்துட்டு வேஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ரொம்ப வேஸ்ட் பண்ணுவோம் அந்த இதை வந்துட்டு நம்ம கரெக்டா யூஸ் பண்ண முடியாம அதுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்துட்டு நம்ம டிஸ்பென்சர் பாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பாஞ்ச் வந்துட்டு இதை வச்சுக்கிற இந்த பாக்ஸாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்மளோட டிஷ் வாஷர் இருக்கும்ல அதை வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்
ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து இந்த லிக்விட் வந்து இங்கே ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிக்விட் வந்து இங்கே மேலே வந்துடும். ஸோ அழகாக இந்த ஸ்பான்ஜில் வந்து நமக்கு தேவையானது வந்து நம்ம இது பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ நம்ம லிக்விட் வந்துட்டு வெறும் லிக்விட் மட்டும் இல்லாமல் அது கூட தனியும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு 1 வீக்குக்கு தேவையானது இல்லை 2 டேஸ்க்கு தேவையானது நம்ம இதில் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம வந்துட்டு அதை மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு பவுலில் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கும் போது ஸோ இது மாதிரி நம்ம பாத்திரம் வந்து தேய்ச்சிட்டு திரும்பி வந்துட்டு நம்ம திரும்பி அதில் தொடும்போது அழுக்கு ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும், அந்த லிக்விடே வேஸ்ட் ஆகிடும். திரும்பி நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு அழுக்காகாமல் இருக்கும். நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், 1 வீக்குக்குள்ளே ஸ்டோரேஜ் இதில் வந்து போட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் கீழே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சர்விங் பிளேட்டு தான். ஸோ பாருங்கள் 3 டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸியாகவும் இருந்தது எதுவுமே. ஸோ வந்துட்டு ஒரு லீஃப் பனானா லீஃப் ஸ்டைலில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க இந்த பிளேட்டை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது சர்விங் பிளேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பூஜைக்கு படைக்கும் போது அப்படிலாம் வந்துட்டு நம்ம போய் பனானா லீஃப் இப்போ அடிக்கடி நம்ம போய் வாங்க முடியல. ஸோ ரொம்ப ப்ரைஸும் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி பிளேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் படைக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக தான் நான் இது வாங்கினேன் கண்டிப்பாக. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மெலமைன் மெட்டீரியல், இது வந்துட்டு செராமிக் கிடையாது, மெலமைன் மெட்டீரியலில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு, தூக்குறதுக்கும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபினிஷிங் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரிஜினலாக லீஃப் மாதிரியே வந்துட்டு நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும், செட் ஆஃப் 3 இருக்கிறதுனால. ஸோ நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சர்விங் பிளேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு சேனலில் ஏதாச்சும் வந்து டெக்கர் மாதிரி நம்ம பண்ணி டிஷ் வச்சு நம்ம டெக்கர் பண்ணி கூட இதை காமிக்கலாம். ஸோ பிரைட் கலராக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்டுக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது வந்து நான் காம்போவில் வாங்கினேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு க்ளீனிங் ஃபைபர், இதுவும் நான் சேர்த்து காம்போவில் வாங்கினேன். நான் ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்லிடுறேன். இது பார்த்திங்கனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது நம்ம விண்டோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது அப்படின் தான். ஸோ இதோட மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா வந்து மைக்ரோ ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டஸ்ட் அதெல்லாம் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கீழே உடனே கொட்டிடாது, இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்கறதுனால. ஸோ உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பேண்டபுள், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது மேலே ஃபேன் அந்த மாதிரி துடைக்கிறப்போ வந்துட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். விண்டோ துடைக்கிறப்போ இதை வந்து ஷார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி துடைச்சோம் அப்படின்னா இதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால பயங்கரமாக இது டஸ்ட் ஆகிடும். ஸோ இதை நம்ம வந்துட்டு கழட்டி வாஷும் பண்ணிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா. இது வந்து ஒரு எலாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கழட்டிக்கலாம், இதை கழட்டிட்டு நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க, இதுவுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ரொம்ப காம்போவாக இருந்ததுனால ரொம்பவே அஃபோர்டபுள் இது. ஸோ இதோட காம்போவை நான் காட்டுறேன் இப்போது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிச்சனுக்கு வந்துட்டு கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணுவோம்ல க்ளீனிங்க்கு, அதுக்காக உள்ளது தான். இதுவுமே வந்து மைக்ரோ ஃபைபர் தான். ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இது நல்லா வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து காட்டன் டவல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். இது வந்துட்டு மைக்ரோ ஃபைபர் அப்படின்றதுனால பயங்கரமாக அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. இது வந்து நம்ம நார்மலாக இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து நம்ம கொஞ்சம் வெட் ஆக்கிக்கணும். வெட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆயிலோ இல்லை வாட்டரோ ஏதாச்சும் ஊற்றி அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது பயங்கரமாக அப்சர்வ் பண்ணிக்கும் இது. அதனால இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இது மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பை ஸ்க்ராச் பண்ணுவோம், அந்த மாதிரி எந்த வந்து ஒரு டிஃபெக்டிவும் ஏற்படாது இதில். ஸோ அதனால வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து செட் ஆஃப் வந்துட்டு 6 கொடுத்துருந்தாங்க, இதில் ஒரு பேக்கெட்டில் 3, இன்னொன்று பேக்கெட்டில் 3, செட் ஆஃப் 6 கொடுத்துருந்தாங்க. ப்ராடக்ட்டில் வந்துட்டு என்னென்ன கலர் இருந்ததோ எக்ஸாக்ட் கலர் அதே மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ இது காம்போவாக இருந்துச்சுனால ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். இது யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. காட்டன் டவல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கவுண்டர் டாப்பை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ மீஷோவில் தான் நான் வாங்கினது. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தது எல்லாமே மீஷோவோட ப்ரைஸ் தான் இது. இது எல்லாமே இப்போ அவைலபிள் இருக்கா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். நான் கொடுக்குறேன்,
கொடுக்குறேன், ப்ராடக்ட் கோடு இல்லாமல் எனக்கு கொடுக்குறேன். இது நான் வந்துட்டு ஒரு 4 months 6 months அந்த மாதிரி முன்னாடி வாங்கினது கூட நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே செல்லர்கிட்ட இருக்குமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் ரொம்பவே அஃபோர்டபுள் அப்படின்னு தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் கோட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் இதே ப்ராடக்டோட யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நான் ஷேர் பண்ணவா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். சி யூ.